அங்கக வேளாண் முறையில் நெல் சாகுபடி செய்து பயனடைந்த தென்காசி மாவட்டம் வடகரை கிராம வேளாண்மையாளர் எம் முகமது யாசீன் அவர்கள் தரும் யோசனைகள். இங்கே வந்து நெல் வந்து இயற்கையான முறையில் வந்து நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு 3 வருஷமாக. இது வந்து எப்படி முதல் வந்து வயல் வந்து 2 முறை தொளி வடித்து வயல் நாற்றங்கால் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கிட்டு வயலை வந்து ரெடி பண்ணி வைக்கணும். வச்சு முடிச்சுட்டு கயர் நடுவை முறையில் நீங்கள் வரிசை நடுவை முறையில் நட்டிங்கன்னா நெல்ல வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த கோனோ பீடர் அந்த இதுவெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எளிமையான மெத்தடில் இருக்கும். மேனுவல் மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது இந்த கோனோ பீடர் ஓட்டுறது வந்து உங்களுக்கு வந்து சிரமமான முறையாக இருக்கும். அதனால் வரிசை நடுவை முறை அல்லது மிஷின் நடுவை இதுவெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா களையெடுப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து எளிதான முறையில் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். இதை வந்து கோணம் வீடர் வந்து நீங்கள் வந்து 10ஆம் பக்கம், 20ஆம் பக்கம், 30ஆம் பக்கம் 3 முறை வந்து ஓட்டுனீங்க அப்படின்னா வேர் வந்து நல்லா காற்றோட்டம் அடைந்து உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் நிறையா எடுக்க முடிஞ்சு நிறையா தூர்கள் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வயல் ரெடி பண்ணையிலே உங்களுக்கு வந்து தொழு உரங்கள் வந்து ஏக்கருக்கு 2 டன் அளவுக்கு நீங்கள் வந்து இறக்கிட்டு வேணும் இந்த நாற்று வயலை வந்து தயார்படுத்துறது. அதுக்கப்புறம் நீங்கள் நாற்று ரெடியான உடனே நாற்றை பிடுங்கி இந்த மிஷின் மூலமாகவோ அல்லது கயர் நடுவை மேனுவல் மூலமாக நட்டு நீங்கள் இந்த கோண வீடரும் ஓட்டி வந்தீங்கன்னா நல்ல முறையில் வந்துடும். ஒரு 20ஆம் பக்கம் வந்து நாங்கள் வந்து இயற்கை முறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச்சி வெரைட்டிங்கிறது வந்து ஏக்கருக்கு வந்து 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு, 1 கிலோ பச்சை மிளகாய் இந்த கரைசலவை ரெடி பண்ணி 2 முறை தெளிப்பான் மூலமாக தெளித்து விட்டுறோம். அதனால் வந்து நமக்கு வந்து இந்த பூச்சி வந்து விரட்டை அடிக்கப்பட்டது. 2வது முறையாக வந்து நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் அல்லது ஐந்தெண்ணெய் கரைசல்னு ஒன்று இருக்குது, இதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பூச்சி வெரைட்டிகளை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறலாம். அதுக்கடுத்து வந்து நாங்கள் வந்து கடல் பாசியிலிருந்து வேக்சின்கிற ஒரு இதத்தையும் அது வந்து நம்மாழ்வார் புதுச்சேரி அவங்களுடைய அட்வைஸ் படி வேக்சின் அண்டு கோக்டெயில்ங்கிற 2 திரவம் வந்து இலைவெளி ஊட்டமாக தெளிப்பான் மூலமாக கொடுக்குறோம். அதுவும் பயிர்களுக்கு நல்லா இருக்குது. கடைசியாக பொதிப்பருவத்தில் வந்து கோக்டெயில்ங்கிறது வந்து 2 முறை அடிச்சிட்டிங்க அப்படின்னா நெல் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்ல மணியினுடைய வெயிட்டும் மணியினுடைய திரட்சியும் நல்லா இருக்குது. தூருடைய வெடிப்பு குறைஞ்சது 60-70 தூர் வரைக்கும் வெடிக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து 2-3 ரகங்கள் நட்டிருக்கிறோம். ஒன்று வந்து டீலக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறோம், ஒன்று வந்து நம்ம AD 45ங்கிற ஹைப்ரிட் ரகங்கள் போட்டிருக்கிறோம். அது இல்லாமல் பாரம்பரிய ரகமாக வந்து நாங்கள் வந்து மாப்பிள்ளை சம்பாவும் இது ஜீரக சம்பாவும் போட்டிருக்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா வந்து உங்களுக்கு வந்து சாப்பாட்டு ரகம் கிடையாது, இது வந்து இட்லி டிஃபன் ஐட்டங்களுக்கு தான் வந்து பொடி ஐட்டங்கள் நம்ம புட்டு மாவு இடியப்பம் மாவு இது செய்கிறதுக்கு வந்து நல்லா அருமையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜீரக சம்பா வந்து ரைஸ் நம்ம சாதம் நல்ல டேஸ்ட்டாகவும் இயற்கையான முறையில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் ஹியூமிடிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். சரி, இது வந்து AD 45 நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சாப்பாட்டுக்கு வந்து உகந்ததாகவும் சன்ன ரகமாகவும் நெல் வந்து இருக்கிறதுனால நல்லா அருமையான சுவையாகவும் நல்லா இதாகவும் இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா அதிகமாக இருக்குது. நாங்கள் அங்கே வந்து லோக்கல் மார்க்கெட்லேயும் லோக்கல் கேட்குறவங்களுக்கும் அரிசியாக்கி சேல்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். லோக்கல் மார்க்கெட்லேயும் நல்ல சேல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மாழ்வார் குரூப் அங்கே ராமநாட்டுக்கு அனுப்பி அங்கேருந்து மலேசியா எக்ஸ்போர்ட்டிங்கும் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க சார். இதே இயற்கை விவசாயத்துக்கு எல்லா விவசாயிகளும் மாறினீங்கன்னா நஞ்சில்லா உணவு வந்து நம்ம சந்ததிகளுக்கும் மற்றும் நம்ம அண்டைய உள்ளவங்களுக்கும் கொடுக்கறதுனால நல்ல ஒரு சமுதாயத்தையும் நல்ல ஒரு ஹியூமினிட்டி உள்ள எதிர்ப்பு சக்தி உள்ள மனித குலத்தையும் நம்ம உருவாக்க முடியும்னு உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் இயற்கை விவசாயம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் முகமது யாசீன் அவர்களை 0915036 3 6 8 3 5 6 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.